வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. இன்றைக்கும் வித்தியாசமான இன்னொரு இடத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். பரந்தன் 33 குடியிருப்பு, இந்த பகுதிக்கு தான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். வருகிற போதே கண்ணை கவர்கிற அழகிய இயற்கைகளை ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பச்சை பசல் என்ற வயல்கள், வாய்க்காலிலே ஓடுகிற தண்ணீர், இப்படி மனதை ரம்மியப்படுத்துகிற காட்சிகள் மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த காட்சிகளோடு தான் நிகழ்ச்சியிலே உங்களோடு பயணிக்கப் போகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிற்கிற இந்த மரத்தின் பூ கூட மிக அருமையான வாசனை இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் செயற்கையான வாசனைகளை நுகர்ந்து இல்லை, அதனைத்தான் உடம்பிலே பூசிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இயற்கையினுடைய வாசத்தை உண்மையிலேயே அதை நுகர வேண்டும். அது மகிழ்ச்சி தருகிற விடயமாக இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நிகழ்ச்சியில் இணைக்கப் போகிறது, இணைந்திருக்கப் போகிறது. பார்க்கலாம், ரசிக்கலாம். தாயகத்திலே பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு கால்நடை வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இங்கே அதிகமான வேளாண்மைகள் இருக்கிற காரணத்தினாலே அதனோடு இணைந்ததாக இந்த கால்நடை வளர்ப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு ஆட்டு கூட்டத்தை மேய்த்து வருகிற ஒரு மேய்ப்பிடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், பேசி பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். எங்கிருந்து இந்த ஆட்டை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? மேய்ச்சி கொண்டு வரேன். எந்த இடத்துல இருந்து கொண்டு வரீங்க? வயல் புட்டிகளிருந்து. நீங்கள் எங்கே இந்த பண்ணை வச்சுக்கிறீங்க? கிராமத்து. எந்த கிராமம்? இந்த பண்ணாங்கண்டி கிராமத்து. எத்தனை ஆடு உங்களோட பண்ணையில் இருக்குது இப்போ? எங்களோட பண்ணையில் இப்போ 30 ஆடு நிற்குது. குட்டியெல்லாம் எத்தனை பேர் நிற்கணும்? குட்டியில் குட்டி நிற்குது. இப்போ ஆடு பிரதானமாக இறைச்சிக்காக வளர்க்குறீங்களா அல்லது பால் தேவைக்காக வளர்க்குறீங்களா? எங்களோட தேவைக்காக வளர்க்குறோம். பால் இறைச்சிக்கு ஆடுகள் வளர்ப்பது கிடையாது. இந்த ஆடு ஏன், எதற்காக ஆடு மேய்க்கிற அதை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? விலை நல்ல வருமானம் வருது. மாடு வளர்ப்பை விட ஆடு வளர்ப்பு அதிகமாக இருக்குதான். ஆடு நிற்குது. இப்போது மழைக்காலம், விதைப்பெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது ஆடு வளர்ப்பது சுகமா அல்லது விதைக்காத காலங்களிலே ஆடு வளர்ப்பது சுகமா? விதைக்காத காலங்களில் தான் ஆடு வளர்க்குறோம் சார். அப்போ இப்போ இந்த காலப்பகுதியிலே ஆட்டுக்கு உணவுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? குளவட்டி போடுறோம், வட்டியும் மேய்க்கிறேன். மழை வந்தால் கஷ்டம், மேய்க்கல. எவ்வளவு காலமாக இந்த ஆடு வளர்ப்பில் இருக்கீங்க? நாங்கள் நான் 15 வயசுலேருந்து ஆடு வளர்க்குறேன். எத்தனை வயசாகுது? 19 வயசு. வீட்டில் யா இந்த ஆடு வளர்ப்பில் வீட்டில் யார் முதல் தொடங்கினா இல்லை நீங்கள் தான் வீட்டில் தொடங்கினீங்களா? அப்பா துவக்கி விட்டேன், நான் வளர்க்குறேன். இப்போ அப்பாவும் வளர்க்குறேன். அப்போ ரெண்டு பேருமே போட்டிக்காக ஆடு வளர்த்து கொண்டுருக்கிறீங்க. யார் இதில் வெற்றி வருவாங்க? நாங்கள் ரெண்டு பேருமே வளர்க்குறோம். ஒரு மாதம் உங்களுக்கு சராசரியாக இந்த பால் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. எவ்வளோ வருமானம் இந்த ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது? ஆட்டில் ஆடு விற்றா காசு வரும், மற்றபடி பெருசாக. இப்போ பால் எடுப்பு என்ன விலை போகுது? பொறுப்போத்தில் ஆட்டுப்பால், ஆட்டுப்பால் நாங்கள் யாரும் கேட்டால் தான் கொடுக்குறோம், விற்கிறோம். இல்லை மாட்டுப்பால் மட்டும், இப்போ மாடெல்லாம் கண்டு போடுறதில்ல. இன்றைக்கி தாயகத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல இருந்தாலும் இந்த கால்நடை வளர்ப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதுவும் கூட ஆடு வளர்ப்பு என்பது அதிகமான வருமானம் தருகிற ஒரு தொழில்துறையாக இருக்கிற காரணத்தினாலே இந்த பகுதியில் மிக அதிகளவான கால்நடை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதியில் எல்லாம் பார்க்கலாம். புவி
குடியமைப்பை பொறுத்தவரையிலே வன்னி பகுதி என்பது அதிகமான அல்லது கொஞ்சம் வறட்சியான காலநிலையை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் பருவமழையின் போது பெய்கிற அந்த மழை நீர், அந்த மழை நீர் ஓடுகிற வாய்க்கால்கள் தான் இந்த வன்னி பெருநில பரப்பை பசுமையாக்கி அந்த பசுமை உடைய அந்த உணர்வுகளோடு தந்து கொண்டிருக்கிறது. வீதியின் இரு பக்கங்களுமே வாய்க்கால்கள் தான் அதிகமாக இருக்கிறது. சலசல என்று இந்த வாய்க்கால் ஊடாக ஓடுகிற நீர் எல்லோரையும் வருக வருக என வரவேற்பது போலதான் இருக்கிறது. இப்படி இயற்கையோடு ரம்மிக்கக்கூடிய பல விடயங்கள் எல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கிறது. இவை அதிகமாக ரசிக்க வைக்கப்படுகிறது. மிக வேகமாக வாழ்கிற நகரப்புற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் கிராமப்புறத்திலே இவ்வளவு இயற்கையோடு இயற்கையினுடைய ரம்மியத்தோடு பயணிக்க வேண்டியது மனதிற்கு மிக இதமான காட்சிகளை இதமான உணர்வுகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இனிமையான காட்சிகளோடு தான் நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. இன்னும் பயணிக்கலாம், இணைந்திருப்போம். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பன்னம் கண்டி 33 ஏக்கர் அந்த பகுதியில் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் பொறுத்தவரையிலே கல்வி நிலையங்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த கிராமம் சார்ந்த கல்வி நடவடிக்கைகள், மாணவர்களுடைய முன்னேற்றங்கள், அடுத்த கட்ட முறையிலான அவர்களுடைய வாழ்க்கை முறையை செப்பனிடுவதிலே இந்த பாடசாலைகளுக்கு அளப்பெரிய பங்கு இருக்கிறது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பன்னம் கண்டி இந்து தமிழ் கலவன் பாடசாலைக்கு தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். மிக அழகிய ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு பகுதியில் தான் இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் வயல்வெளிகள் இருக்கிறது. பாடசாலைக்கு முன்பாகவே ஓடையிலே நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கற்றலுக்குரிய ஒரு அழகிய சூழ்நிலையோடு தான் இந்த பாடசாலை இந்த பகுதியிலே காட்சி தருகிறது. இந்த பாடசாலையும் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இன்னும் பல இடங்கள் இங்கெல்லாம் தரிசிக்கலாம், பயணிப்போம். ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுத்தவரையிலே முன்பள்ளி, அதே போல சமூக கட்டமைப்புகள் இணைந்த சனசமூக நிலையங்கள் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. பன்னங்கண்டியை பொறுத்தவரையிலே இந்த மூன்றாம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய முன்பள்ளியின் முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இதற்கிடையிலே தான் இந்த முன்பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய முன்பள்ளி விளையாட்டு முற்றம் கூட அமைந்திருக்கிறது. அதனையும் தாண்டி ஒவ்வொரு சமூகத்தையும் கட்டியெழுப்பக்கூடிய அல்லது சமூகத்தை நீடித்து நிலை பெறுகிற பயன்பாட்டிற்கு வழிவகுக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் சனசமூக நிலையங்கள் காணப்படுகிறது. அதுபோல தான் இந்த பன்னங்கண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதில், இந்த சமூகத்துக்கிடையிலான நல்லுறவுகளை பேணுவதிலே சனசமூக நிலையம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த அடிப்படையில் தான் தயா சனசமூக நிலையம் கூட இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. இது கூட பன்னங்கண்டி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது. இன்னும் பல இடங்கள் இந்த பகுதியிலெல்லாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், இணைந்திருப்போம். நாளாந்த மனிதர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்தை பேணுவதிலே விளையாட்டுகள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. உடல் உழைப்பை சிந்தி அல்லது எங்களுடைய உடற்பயிற்சிகளுக்கு தான் மிகப்பெரிய பலமாக இந்த விளையாட்டு உதவுகிறது. விளையாட்டும் மிக முக்கியமாக விளையாட்டு மைதானம் ஒன்று தேவையாக இருக்கிறது. பன்னங்கண்டி மக்களை பொறுத்தவரையிலே இந்த சுடர் ஒளி விளையாட்டுக் கழகம் தான் அவர்களுக்கு மிக பிரதானமான விளையாட்டுக் கழகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விளையாட்டுக் கழகத்தோடு இணைந்ததாக இரண்டு ஆலயங்கள் இந்த பகுதியிலே இருக்கிறது. ஒரு வைரவர் ஆலயம் மைதானத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து அதனுடைய எல்லைப் பகுதிக்கு மாற்றுவதற்கான கட்டிடங்கள் கூட இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம், பேசலாம்.
பன்னம்கண்டியிலிருந்து நிகழ்ச்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊர் சம்பந்தமாக பல விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்களைப் போல எங்களுக்கு இங்கே கூடியவரோடு தான் பேசப் போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களுடைய பெயர்? என் பேர் வசந்தருவன், மாரிமுத்து வசந்தருவன். வசந்தருவன், உங்களுக்கு எத்தனை வயசாகிறது? எனக்கு 33 வயது. 33 வருடங்கள். இந்த பகுதியிலே நீங்கள் எவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? 33 வருட காலமாக. போருக்கு பின்னால் போருக்கு இடம்பெயர்ந்து போய் அங்கே எல்லாம் இருந்து பிறகு வந்து இங்கே 33 வருட காலமாக இங்கே. உங்களுக்கு 33 வயதாகிறது. அந்த 33 வயதுக்கு முற்பட்ட காலங்களெலாம் இந்த பகுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா, அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? 33 வருட காலங்கள் இங்கே வாழ்கள். இந்த பகுதியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு எவ்வளவு காலமாகிறது? இந்த குடியிருப்பை கேட்குறீங்க. இந்த குடியிருப்பு 1990 இங்கே காணி கொடுத்தது. இந்த காணி இதெல்லாம் அதுக்கு முன்னுக்கு இங்கே எல்லாக்கள் எல்லாம் பெரிய பெரிய கமக்காரர்கள் இந்த காணியில் தான் போய் இருந்தது. அதில் வீட்டு புட்டி எல்லாம் அப்படி இருந்தது. பிறகு இந்த காணியை 90 கொடுத்தது. இந்த காணியை கொடுத்தா அதுக்கு பிறகு 90 காலப்பகுதியிலிருந்தே இங்கே எல்லோரும் இருக்கிறாங்க. இன்னும் வராங்க. இன்னும் உறுதி ஒன்றும் இல்லை. அரசாங்கத்தால் வழங்கப்படுற வீட்டு திட்டமும் எதுவுமே இல்லை. இப்போ தான் ஓரளவு சரி வந்து கொண்டு இருக்குது. 90 காலப்பகுதியில் இந்த மக்களுக்காக காணிகள் வழங்கப்பட்டதாக சொன்னீர்கள். இந்த காணிகள் எல்லாம் யார் மக்களுக்கு வழங்கினார்கள்? காணிகள் வந்து அந்த காலத்தில் இருந்த விடுதலை புலிகள், மற்றது அவரோட சேர்ந்து அரசாங்க உத்தியோகத்தர்மான் மற்ற ஏஜியோ எல்லாம் வந்து தான் வழங்கப்பட்டது இந்த காணி. சராசரியாக இந்த காணிகள்லாம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு காணி துண்டுகள் இந்த பகுதியில் கிடைத்திருக்கிறது? கால் ஏக்கர் வீதம் கொடுத்துருக்கு. இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதானமான ஜீவனோபாயம், ஒவ்வொரு விதமான தொழிலை செய்வார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரையிலே மக்களுடைய பிரதானமான வருமானம் ஈட்டுகிற அந்த தொழில்துறையாக எது இருக்கிறது? விவசாயம்தான் ஃபுல்லாக. எல்லாமே வயல் வேலை தான் தெரியும். அதான் கூடியவாகவும் இப்போ வேறு வேலையில் ஒன்றும் தெரியாது. கூடியவாக எல்லாருக்குமே விவசாயம்தான். விவசாயத்தை நம்பி தான் அவர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த பகுதியெல்லாம் வீடுகள் இருக்கிறது. விவசாயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இதற்குரிய கமம் எந்த பகுதியெல்லாம் இருக்கிறது? பண்ணங்கண்டி தான், ஃபுல்லாக பண்ணங்கண்டி தான். பண்ணங்கண்டி எங்களுக்கு இதுக்குள்ளே தான் பண்ணங்கண்டி தான் கமம் எல்லாம் இருக்குது. பண்ணங்கண்டியிலே கமம் செய்வதாக சொன்னீர்கள். ஒரு போகம் செய்வீர்களா அல்லது எத்தனை போகங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது? 2 போகம்தான் செய்கிறது. காலபோகமும் சிறுபோகமும். இப்போ போன வருஷம் சிறுபோகம் இல்லை, மழை இல்லாதபடியாக இந்த வருஷம் காலபோகம் பேச்சிருக்கு. இனி இன்னமும் சிறுபோகம் இன்னும் 2 போகம் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் 2 போகம் செய்கிறது. ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுத்தவரையிலே பல்வேறு சிக்கல்களோடு அல்லது நாளாந்த வாழ்க்கையை அந்த பகுதி மக்கள் கடந்து செல்வதற்கு பல இடர்பாடுகளோடு தான் இருப்பார்கள். பன்னங்கண்டியை பொறுத்தவரையிலே எந்த விதமான குறைபாடுகள் இந்த பகுதி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது? இது இங்கே என்ன பார்க்க போனால், இங்கே இந்த கங்கிரீட் ரோட்டில் அடித்து வந்தாங்க, அதையும் இடிஞ்சு கொட்டுது. ஒரு பிரச்சனை. மற்றது குடியிருப்புக்குள்ளே வர ஒழுங்கு ரோட்டுகள் ஒழுங்கு இல்லை. எல்லாம் சேரும் சகதியும் கிடங்கும் பள்ளமாக தான் கிடக்கு. மற்றது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பஸ்ஸுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் நடந்து விடிய காலமாக நடந்து தான் போய் நடந்து தான் வரணும். இங்கேருந்து நிறைய பிள்ளைகள் கிளிநொச்சி பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் போகுது. கிளிநொச்சி பள்ளிக்கூடத்துக்கு நிறைய ஒரு சராசரி 50-60 பேர் போவாங்க. சைக்கிள்லேயும் பழைய சைக்கிள் அது எழுதிகள்லாம் போவாங்க. ஒரு சைக்கிள் ஒழுங்கு இல்லை. மற்றது ஸ்கூல் போகிறவங்களும் படிக்க போகிறவங்களுக்கு மழை காலம் வந்துட்டால் தண்ணி ரோட்டை மூடி தண்ணி பாயும், ஆழமிஞ்சி தண்ணி பாயும். அப்படி பிரச்சனை. பஸ்ஸுகள் ஒன்றும் ஒழுங்கில்லை. கொஞ்சம் நாள் பஸ்ஸை விட்டாங்க, அப்புறம் அதுவும் கூட இல்லை. இப்படியே போகுது. முதல்ல ஸ்கூல் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. பள்ளிக்கு படிக்கிறவங்கள் பள்ளிக்கிறோம் போய் படிக்கலாத நிலைமை. ஏன்னாண்டா மழை காலத்தில் போகவே இல்லாது. மேலே இப்போ இந்த பக்கம் தண்ணி பாயில் குளமெல்லாம் பாய வலிக்கிட்டால் எனக்கே விடுப்பம் மூடி பாயும். அப்படி கட்டம்தான் இருக்குங்க. இப்படி பிரச்சனைகளோடு இந்த மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கார்கள். இவைகள் சம்பந்தமாக உரிய அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் தரப்பை சேர்ந்தவர்களிடத்தில் நீங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவுபடுத்துகிறீர்களா? இது சம்பந்தமாக கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறீர்களா? நிறைய தரம் சொல்லியிருக்கிறோம். நிறைய தரம் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு கிராமவாதி சங்கத்தால் போய் நிறைய தரம் சொல்லியிருக்காங்க. அப்படி எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இந்த தகரத்தில் தான் வாழ்கிறோம். வந்து பாருங்கள், கூட்டிக்கு வந்து கூட காட்டியிருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் இயற்கை வனப்பு கண்ணை கவர்கிற விதமாக இருக்கிறது. பன்னம்கண்டி 3 வாய்க்கால் சந்திப்பகுதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். கிளிநொச்சி தென்னை பயிற்சி சபையினுடைய அந்த தென்னை நாற்று மேடைகள் கூட இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்கிற இடம் இதற்கு அருகிலே இருக்கிறது. இந்த சந்திப்பகுதியுடன் இணைந்ததாக நீரோடுகிற வாய்க்காலிலே இந்த பசு கோமாதா குளங்கள் நீர் இறந்துவதற்கான ஏற்பாடுகள் கூட இந்த பகுதியிலே செய்யப்பட்டிருக்கிறது. அருமினர்களை, இந்த பன்னங்கண்டி சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பல விடயங்கள் பார்த்திருந்தோம். கண்ணை கவர்கள் அழகோடு இந்த வயல்கள், 2 பாதைகள் ஓரமாக சலசலத்து ஓடுகிற நீர், இவையெல்லாம் கண்ணை கவர்ந்து மனதை லயிக்க வைக்கிற அற்புதமான காட்சிகளாக இருக்கும். இந்த காட்சிகளையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்துக்கொள்ள நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறலாம். ஒளிப்பதிவில் இணைந்திருந்த சதீஷ் மற்றும் புவியோடு, படத்தொகுப்பில் இணைந்திருந்த நண்பன் கிரியோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.